நெல்லையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் சுற்றுச்சூழல் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் பகுதிகளில் இந்த பள்ளிகளுடைய தரம் குறித்து நம்ம கலவாயை மேற்கொண்டிருக்கோம். இந்த நிலையில் செஞ்சி பகுதியின் முக்கிய நகர பகுதியான பெரிய அகரம் பள்ளியில் இயங்கக்கூடிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகள் ஒரே பகுதியில் இயங்கக்கூடிய இந்த பள்ளிகள் இயங்குகிறது. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய மேற்கூரைகள் மழையில் முழுவதுமாக சேதமடைஞ்சு மேல் பகுதிகள் வந்து பெயர்ந்து விடக்கூடிய சூழல் காணப்படுகிறது. மாணவர்களை எப்பொழுதுமே இங்கே ஒரு பயத்தோடு இந்த கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பகுதிக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை ஒரு ஆபத்தான ஒரு கட்டிடத்தில் நாங்கள் வந்து படிக்க வைப்பதான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் வந்து கட்டிடங்களில் இருக்கக்கூடிய மது சுவர்கள் முழுவதுமாக விரிசல்களோடு காணப்படுகிறது. நம்ம தற்போது இருக்கக்கூடிய இந்த பள்ளியானது 100 ஆண்டுகள் பழமையான பள்ளி கட்டிடம். இந்த கட்டிடத்தை வந்து இடிப்பதற்கு பலமுறை இந்த பள்ளியை சார்ந்த தலைமை ஆசிரியர் மனு கொடுத்திருந்தும் இதுவரை இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து மாணவர்கள் ஒரு அச்சத்தோடு இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை இடிப்பது கைவிடப்பட்ட கட்டிடங்கள் இடிக்க வேண்டுமெனவும் அதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையும், ஆனால் அதை இடிப்பதற்கான நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளாத ஒரு சூழலும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவறைகளும் எந்த கழிவறைகளும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. தற்போது நம்மளுடைய பெற்றோர் நம்ம நினைவு கேட்போம், அந்த நடுநிலைப் பள்ளியில் வந்து கட்டிடங்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு, உங்கள் உங்களுடைய குழந்தைகள் எப்படி கொண்டாந்து கூட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு? என் பசங்க 2 பேரும் இங்கே தான் படிக்கிறாங்க. எனக்கு இங்கே இட்டுனு வந்து விடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. வேற ஸ்கூல்ல கூட சேர்த்தலான்ற ஒரு பயத்தில் தான் இட்டுனு வந்து விடுற. ரொம்ப இடிஞ்சு ஒரு நில, அதே மாதிரி தண்ணியெலாம் ரொம்ப தேங்கிட்டு ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப பயமாக தான் இருக்குது சார் இங்கே இட்டுனு வந்து விடுறதுக்கு எங்களுக்கு. அதனால் என் பசங்களுக்கு இங்கே இட்டுனு வந்து விடுன்னா அதுக்கான சூழ்நிலை நீ கவர்மெண்ட் தான் ஏற்படுத்தி கொடுன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஸ்கூல் கட்டிடம் இடிஞ்சது சம்மந்தமாக ஏதாவது புகார்களை தெரிவிச்சிருக்கீங்களா? அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, புகார்லாம் தெரிவிச்சுருந்தா இவ்வளோ நாள் இருக்குன்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கான இது எனக்கு இன்னும் எதுவும் தெரியல சார் எனக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி கட்டிடங்களில் வந்து புகார்களை தெரிவித்து அந்த நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சி வட்டத்தை பொறுத்தவரையும் 75 அரசு பள்ளிகள் வந்து இருக்கிறது. இதில் 45 பள்ளிகள் தரமற்ற கட்டிடங்கள் இருப்பதால் அதை இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில், ஆனால் இதுவரை எந்த ஒரு கட்டிடங்களும் இடிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம இன்னொரு பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்போம், அம்மா உங்கள் குழந்தைகிட்டாங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, பள்ளி கட்டிடம் தரமற்ற ஒரு இடிந்து விடக்கூடிய நிலைமையில் இருக்குது, எந்த ஒரு அச்சத்தோடு வந்து விட்டுட்டு போகிறீங்க? பயத்தோடு தான் கொண்டு வந்து விட்டு போகிறோம் சார். கூடிய சீக்கிரம் எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எப்போ எடுத்து அதை இது பண்ணுவாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக பண்ணுங்கள், குழந்தைங்களாம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஹெச்எம் மிஸ்ஸும். மற்றபடி ஸ்கூலில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, உங்களுக்கு இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கீங்களா, அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க? கூடிய சீக்கிரம் எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஹெட் மிஸ்ஸு. எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் பட் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளி கட்டிடங்களில் இடிப்பதற்கான நடவடிக்கை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து இந்த பள்ளிகளில் வந்து புகார் அளித்தோம், இந்த பள்ளி கட்டிடங்களை இடித்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் உடனடியாக இந்த பள்ளி கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க.